அடிக்குது, யாருன்னு போய் பாரு. ஏய், என்கிட்ட பாக்குறதுக்கு டைம் இல்ல, நீ போய் பாரு யாருன்னு. மோனிகா, சீக்கிரம் கதை தர. சரலா, நீயா? வாவா சரலா, வா உள்ள வா. குளிக்கவே இல்ல. இல்ல இல்ல, ஏன் மோனிகா, ஏன் போய் சொல்ற? இல்ல சரலா, நான் டெய்லி குளிப்பேன், நான் இப்ப கூட குளிக்கதான் போயிட்டு இருக்கேன். எங்க போற? அம்மா, நான் குளிக்க போறேம்மா. அட, இந்த அறிவு எப்ப வந்தது? ஒரு வாரமா குளிக்காம இப்போது குளிக்கணும்னு தோணுச்சு உனக்கு? எல்லாரும் சேர்ந்து என்ன சரலாக்கு முன்னாடி கேவலப்படுத்துறீங்களா? அம்மா, எனக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லை, அதனாலதான் குளிக்கல. இப்ப நான் உடம்பு சரியாயிடுச்சு இல்ல, இப்ப நான் போய் குளிக்க போறேன், தள்ளுங்க. சரி மோனிகா, மறக்காம சாயந்தரம் வந்துரு, பாய். சரலா, எங்க சரலா? அண்ணா, சரலா எப்பயோ கிளம்பியாச்சு. என்னது, கிளம்பிடுச்சா? சே, குளிச்சிட்டு வந்தது வேஸ்டா போச்சு. மோனிகா, நீ கடைக்கு போயிட்டு ஒரு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வாமா, சரலா குடுக்கலாம். சரிமா. அண்ணா, நீ பாதி காசு கொடு. நான் ஏன் உனக்கு காசு தரணும்? நீ உன் காசுல வாங்கி கொடு, நான் என்னோட காசுல சரலாக்கு நல்ல அழகான கிஃப்ட் ஒண்ணு வாங்க போறேன். ஆமா, இவர் பெரிய மனுஷன், தனியா கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவாரு. ஏய், காசு அவகிட்ட கூட, அப்போ வாங்கிட்டு வரட்டா? ம், தரேன். இந்தா. ம், சரிமா, நான் போய் நல்ல கிஃப்ட் வாங்கிட்டு வரேன். சரலா. ஆ, வாங்க வாங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா? உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. சரலா, சீக்கிரம் கேக் கட் பண்ணு. ஆ, சரி. ஹாப்பி பர்த்டே டு யூ சரலா, ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த சரலா, என்னோட கிஃப்ட் முழுசா என்னோட பாக்கெட் மணியை சேர்த்து வச்சு நான் உனக்காக வாங்கினேன். தேங்க் யூ ப்ரா. அண்ணா, ஏன் போய் சொல்ற? அதுல பாதி காசு நானும் தான் போட்டு வாங்கினேன், என்னமோ முழு காசு நீ போட்ட மாதிரி பேசுற. அதுதான் தெரியும்ல, அதுக்கு ஏன் கோவப்படுற? அமைதியாயிரு. சரி சரி, வாங்க கேக் சாப்பிடலாம். கேக் நல்லா டேஸ்டா இருந்தது, ஆனா என்னோட கேக் காலி ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது? அட, ஐசக்கு கேக் பேசாம அதை சாப்பிட்டுலாம். டேய், ஏண்டா ஏண்டா அடிக்கிற? அண்ணா, என்னண்ணா, தம்பி கேக்க போய் சாப்பிட்டுட்டு ஏன் உனக்கு கேக் கொடுக்கலையா? கொடுத்தது பத்தலையா? நான் ஏன் அவன் கேக்க சாப்பிட போறேன்? இது என்னோட கேக், அவன் சும்மா என்கிட்ட சண்டை போடுறான். ஒண்ணும் தேவையில்ல, விளையாடு போ. அடிக்கவே இல்லையா? அம்மா, நான் மோனிகாவை அடிக்கவே இல்லம்மா, அவ சும்மாவே அழுகுறாமா. இன்னும் எந்த நேரம் ஒரே சண்டை போட்டுதான் இருக்கிறீங்க ரெண்டு பேரும். இப்படியா இருந்தா உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுருவேன். அம்மா, கையில என்ன போனா? ஆரம்பிச்சிட்டியா? எந்த நேரம் போனு, போய் படிப்போ. ம், போய் படிக்கிறேன். ஏய் மோனிகா, இரு இரு, உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு. ஐயோ, என் போனை உடஞ்சிச்சு. நல்ல வேலை அந்த போன் கீழே விழுந்து உடஞ்சது. இனி யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம போய் படிங்க. போல இருங்கம்மா, நான் போய் பாக்குறேன். சரிமா,
வாங்க போலாம். நம்மளும் போய் உங்க ஃபேனை எப்படி மாட்டுறாங்கன்னு பாக்கலாம். ஏ மோனிகா, உனக்கு ஒழுங்க பார்த்து வர தெரியாது, எதுக்கு இப்படி எங்க பின்னாடியே வந்து இப்படி பொருளை போட்டு உடைக்கிற? என்ன உடைச்சிங்க? என் ஃபேனை போட்டு உடைச்சிட்டீங்களா? என்ன மெக்கானிக் பண்ணி ஒரு ஃபேனை கூட உனக்கு ஒழுங்க மாட்ட தெரியாதா? இப்படி போட்டு உடைச்சிட்ட என்னையும் திட்டுறீங்க. என் மேல ஒரு தப்பும் கிடையாது. உங்க பொண்ணுதான் பின்னாடியே வந்து ஃபேனை தட்டி விட்டா, அவளை கேளுங்க. ஒன்னாயிரம் ரூபாய் தரணும். ஒரே அடியில் ரெண்டு சத்தம் கேக்குது போல. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, உன்னை வெட்டி சாப்பிடணும் போல.
இது உடனே எங்க அப்பாட்ட சொல்லணும். என்ன பேசுமா? எங்க பேச சொல்லு. வாட்டர்மிலான், எங்க அப்பா கிட்ட பேசு. ஹாய் வாட்டர்மிலான், நீ பேசுவியா? ஹாய் மோனிகா அப்பா, நான் நல்லா பேசுறேன். ஹாய். உன் கண்ணு மூக்கெல்லாம் உனக்கு ரொம்ப நல்லா இருக்க. தேங்க்ஸ் அங்கிள். ஆ சரி சரி. இரு, இவ்வளவு நேரம் நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்? அப்ப உண்மையிலேயே வாட்டர்மிலான் பேசுதா? ஆமாப்பா. மோனிகா, உங்க அப்பாக்கு என்ன ஆச்சு? நீ பேசினல அதான் அவர் ஆச்சரியப்பட்டு மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாரு. ஒரு நிமிஷம் இரு. ஒரு கட்ட கனவுமா? ஒரு தர்பூசணி கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சுட்டு பேசுதுமா? ஒரு நிமிஷம் இருங்க. எங்க இந்த தர்பூசணியான்னு பாருங்க. மோனிகா, என்னமா இந்த தர்பூசணி பேசுது? ஆமாப்பா, இது ஸ்பெஷல் தர்பூசணி. ஸ்பெஷல் தர்பூசணியா? பேசுதா? ஐயோ, உங்க அம்மா என்னத்தமா மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தது தர்பூசணி எல்லாம் பேசுது. என்ன பண்றது? இரு இரு, முதல்ல இத கட் பண்ணிடுறேன். நீ வாய மூடு. நீ என்ன சொல்றது? உன்னை கட் பண்ண தான் போறேன். பண்ணுங்க பண்ணுங்க. கட் பண்ணிடலாமா? என்ன மந்திரம் அது? இல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உன்னை வெட்ட தான் போறேன். என்ன மோனிகா, அது வாடாணி போக்கடா. சரி விடுப்பா, ஆசைப்படுது சொல்லிடுவோம். ஏகுமார் தோத்துக்குடா, வெளிய வாடா போக்கடா. அப்பாதான் எங்கயோ நின்னுகிட்டு என்னது வெட்டிதாதையா? ஆஹா, தெரிந்து போ. ஏதோ டிவில இருந்து சத்தம் வருது போல. வெட்டிதாதா? என்னது வெட்டிதாதையா? மா சாரி, மயிறு இப்படி இதுல இருந்து பேச. என்னது வெட்டிதா? வெட்டிராதையா? ஓகே ஓகே, அப்படியா? சரி, அப்புறமா மோனிகா அழகா வரைஞ்சிருக்கியே, எனக்காக கண்ணு மூடு. பேசு. ஒட்டிடணும் அவ்வளவுதான். ஆ, சீக்கிரம் ஒட்டு. அவ்வளவுதான் அவ்வளவுதான், முடிச்சாச்சு. இங்க பத்தியா உனக்கு கண்ணு? சீக்கிரம் ஒட்டு ஒட்டு. அதோ ஒட்டுறேன். அப்ப டபுள் சைட் டேப் எடுத்து கொடுங்க. என்னால இப்ப எல்லாம் பாக்க முடியுது. இப்ப உனக்கு வாயும் ஓட்டிடுறேன். மோனிகா, நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? சூப்பரா இருக்க. நீ பாக்க. ஹாய் வாட்டர்மிலான், எங்க அப்பா கிட்ட பேசு. ஹாய் சொல்லு வாட்டர்மிலான், எங்க அப்பா கிட்ட பேசு. மோனிகா, இங்க பாருமா, எவ்வளவு காத்தாடி விட்டுட்டு இருக்காங்க. ஆமாண்ணே,
என்ன மோனிகா, இன்னும் ஒரு காத்தாடி கூட கண்ணுல படவே இல்ல. ஆமாண்ணா, எனக்கும் தான். சரி, நான் வச்சது போதும், எனக்கு ரொம்ப கை வலிக்குது. நீ கொண்டாரு வலி குடு குடு. அண்ணா, காத்தாடி தெரிதுனா? ஹே, காத்தாடி தெரிது. ஜானி 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 ஜானி. ஐ, காத்தாடி நூலு கையை பிடிக்குது. ஹே தம்பி, நூலும் கைய கட் பண்ணிடும், நீலாம் பிடிக்க கூடாது. ஹே, காத்தாடி கேட்டுச்சு. ஆனா இப்ப இந்த காத்தாடி எப்படி பறக்க விடுறது? என்ன நீ பறக்க விடுறது? முதல்ல நான் அதானே பார்த்தேன், நான் பறக்க விடுறேன். நீ என்ன பறக்க விடுற? உனக்கு தான் காத்தாடியே பறக்க விட தெரியாது. நான் பறக்க விட்டனா எல்லார காத்தாடியும் ஆர்த்துருவேன், என்ன சொல்ற? சரி சரி, நீயே பறக்க விடு. அண்ணா அண்ணா, அந்த பச்சை கலர் காத்தாடிய கட் பண்ணுனே. ஆ, அதோ பாரு. தம்பி தம்பி, நூலு விடு, இல்லடா காத்தாடி கட் ஆயிடும். சீக்கிரம் நீல் போதும் பாரு, காத்தாடி கட் ஆயிடுச்சு. என்ன காத்தாடி கட் பண்ணல? ஒழுங்கா அம்மா கிட்ட காசு வாங்கி தரேன், நாங்க புது காத்தாடி வாங்கணும். காசா? உனக்கே காசு? இந்த மோனிகாவும் பிரபுவும் தான் வேலையா இருக்கும், என்ன வச்சு காசு வாங்கி வர சொல்லிருப்பாங்க. மோனிகா, பிரபு வாங்க இங்க. தெரியாம விடு. சரிமா சரி மணிக்கா, நான் போய் காத்தாடி வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த மோனிகா, ரெண்டு காத்தாடி வாங்கிட்டேன், ஒண்ணு உனக்கு ஒண்ணு எனக்கு. சரி, நம்ம மாடியில போய் காத்தாடி இல்லானா? ஏ மோனிகா, பிரபு இங்க பாருங்க, என்கிட்ட எவ்வளவு பெரிய காத்தாடி இருக்கு. இங்க பாரு கெவினே, பெரிய காத்தாடி வச்சிருக்கிறது ஒண்ணும் பெருசு இல்ல. யாருக்கு நல்லா டீல் போட தெரியுதோ அவங்கதான் பெரியவங்க, சரியா? வா, காத்தாடிய கட் பண்ணி காட்டுறேன், அப்ப தெரியும் நான் யாருன்னு. என்ன பிரபு பயந்துட்டியா? உன் பட்டத்தை பறக்க விடு பாப்போம். அண்ணா, நீ எதுக்கு நான் பயப்படுற? அதான் கூட நான் இருக்கல, நீ தைரியமா காத்தாடி விடு, பாத்துக்கலாம். விடுறேன். ஐயோ, இத நான் தர மாட்டேன், இது என்னோட காத்தாடி, நான் தான் விடுவேன். என்ன தர மாட்டேன்? பெரிய ஆளு பாரு, காத்தாடி விடுறதுல குரு. உன் காத்தாடியை நான் விடுறேன். ஏய், ஏன்டா அவ காத்தாடி நீ புடுங்கற? அம்மா, இது ஏன் காத்தாடிமா? இல்லம்மா, அண்ணா போய் சொல்றான், அவன் காத்தாடியா டீல்ல விட்டு அறுத்துட்டான், இது ஏன் காத்தாடி? ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, அந்த காத்தாடி என்கிட்ட கொடுங்க, நான் விடுறேன். சரிம்மா, இந்தாங்க அவனுடைய காத்தாடிய, நீங்க கட் பண்ணுங்க. இது என்னது மோனிகா, அவங்க அம்மா வந்திருக்காங்க காத்தாடி விட, அவங்க கண்டிப்பா என் காத்தாடி ஆத்துருவாங்களே. ஐயோ, காத்தாடி ஆத்துட்டாங்களே. அம்மா காத்தாடி, அம்மா காத்தாடி.